ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு அர்பன் ட்ரீ இன்டீரியோ யூடியூப் சேனல். நான் உங்கள் சமஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாகர்கோவிலில் ரீசெண்ட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண ஒரு மாடுலர் கிச்சன் ப்ராஜெக்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் பிளேவுட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோங்க. இதில் ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கிளாஸ் லேமினேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ பேஸ்கெட் எஃப்கோங்கிற ப்ராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராண்ட் பற்றி கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 10 இயர்ஸோ ப்ளஸ் வாரண்டி தராங்க, அதனால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இந்த பேஸ்கெட் யூஸ் பண்ணலாங்க. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் வேல்யூ லைக் பேஸ்கெட்ஸ் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னேன். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க, ஃபுல்லாக சொல்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கண்டிப்பாக ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த ப்ராஜெக்ட்டில் ஏன் நம்ம ஜி ப்ரொஃபைல் ஆர் கோலோ ப்ரொஃபைல் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ரெகுலர் எஸ் சாண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்ட விஷயமே தாங்க. ஏன்னா ஜி ப்ரொஃபைல் கோலோ ப்ரொஃபைல் இவங்க ஆல்ரெடி இந்த ஒரு வீட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கையில் இருக்க மசாலாஸ் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஸ்டெயின்ஸ் இருக்குன்னா அது வந்து ப்ரொஃபைலுக்குள்ளேயே ஒட்டிக்குதாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இவங்க ஃபேஸ் பண்ணனால தான் அவங்க ரெகுலர் எஸ் சாண்டிலே போகுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க நம்ம பேஸ்கெட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விக்கர் பேஸ்கெட். இந்த விக்கர் பேஸ்கெட்டை பற்றி சொல்லணும்னா, இது நமக்கு கேன் ஆர் பிளாஸ்டிக் ஃபினிஷில் கிடைக்குங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எப்கோங்கிற ப்ராண்ட் விக்கர் பேஸ்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5036 ருபீஸ் வருதுங்க. இது வித் உடன் ரன்னரோடு வரும். நெக்ஸ்ட் டு தட் நம்ம பார்க்க போகிறது பிவிசி கட்லரி ட்ரே. இதில் நம்ம ஸ்பூன்ஸ் ஃபோக் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ். தென் பிவிசி கட்லரி ட்ரேக்கு பாட்டம்லேயே கொடுத்துருக்குதாங்க கப் அண்ட் சாசர் பேஸ்கெட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5150 ருபீஸ் வருது. இது பியூர்லி எஸ்எஸ் ஃபினிஷ், லைக் 304 கிரேடுன்னு சொல்லுவாங்க. துரு பிடிக்காத ஸ்டீல் தாங்க நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு லைஃப் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. இதோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் பேஸ்கெட் கொடுத்துருக்கோங்க. இதுவும் சேம் நமக்கு பியூர் எஸ்எஸ் 304 தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4800 ருபீஸ் வருதுங்க. இது உங்களுக்கு 3 ஃபீட் வித் அண்ட் 2 ஃபீட் வித் அண்ட் 2.5 ஃபீட் வித் இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்கெட் எந்த சைஸில் வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் டூ தான் நீங்கள் பார்த்தோன்னா இங்கே ஒரு பிளேட் பேஸ்கெட் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4350 ருபீஸ். இதுவும் நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே எப்கோ ப்ராண்ட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் 304 கிரேட் எஸ்எஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட டாப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளைன் பேஸ்கெட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஏதாச்சும் சின்ன சின்ன ஒரு வெசல்ஸாக இருக்கட்டும், சின்ன ஒரு மினி குக்கர் வைக்கிறோம்னா கூட நம்ம இதில் வச்சுக்கலாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3190 ருபீஸ் வருதுங்க. ஸோ இந்த பேஸ்கெட் போர்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐலாண்ட் யூனிட் இருக்குது. இங்கே ஒரு பாட்டில் புல்லோட நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோங்க. இதுவும் எக்கோ ப்ராண்ட் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5400 ருபீஸ் வருதுங்க. இதுவும் சேம் எஸ்எஸ் 304 குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கு பக்கத்துலேயே டேண்டம் பேஸ்கெட் யூஸ் பண்ணிருக்கோங்க. இது எவர் ஷைனுங்கிற ப்ராண்டில் உள்ள டேண்டம் பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நான் க்ளோஸ் பண்ணும்போதே கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இது சாஃப்ட் க்ளோஸ் சேனல் தாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4600 ருபீஸ் பர் ட்ராயர் வருங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்குற ஒரு ஜென்ரலான அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபினிஷிங் எப்போவுமே மேட் ஃபினிஷன் இல்லாமல் கிளாசி ஃபினிஷன் நீங்கள் நிற்கும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. லைக் ஒரு சின்ன ஒரு கரையோ ஸ்டெயினோ என்ன ஆச்சுனாலும் ஒரு வெட் கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா பக்காவாக க்ளீனாகிருங்க. இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் கோலின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிங்கோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புல் அவுட் வேஸ்ட் பின் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 28 லிட்டர் கெப்பாசிட்டி அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7950 ருபீஸ் வருதுங்க. இது நமக்கு டியூவல் வேஸ்ட் பின், லைக் வெட் க்ளா வேஸ்ட் ட்ரை வேஸ்ட் அந்த மாதிரி ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 40 லிட்டர் கெப்பாசிட்டி ஒன்று வருதுங்க. அது இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் நான் சொன்ன பேஸ்கெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்கான ஓவரால் வேல்யூ லைக் உட்வொர்க் இன்க்ளூடிங் பேஸ்கெட் கம்ப்ளீட்டாக எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.8 லேக்ஸ் ஆச்சுங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் இந்த மாதிரி பேஸ்கெட் எல்லாம் வச்சு உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் டு அர்பன் ட்ரீ இன்டீரியோ. காண்டாக்ட் டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட வீட்டில் என்ன மாதிரி கிச்சன் யூஸ் பண்ணிக்கிங்கிறது கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.